வலது காலை எடுத்து வைத்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணமான பெண்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது மணமகளே மணமகளே வா வா வலது காலை எடுத்து வைத்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பூமி வலதுபுறமாக தான் சுற்றுது, இந்த பூமியை நோக்கி இருக்கக்கூடிய மற்ற கோள்களும் வலதுபுறமாக தான் சுற்றுது. அதனால் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வலது காலை எடுத்து வைத்து வான்னு சொல்லும்போது எல்லோரும் வலதுபுறமாக செயல்படும் போது நீங்கள் இன்னொரு புறமாக செயல்படக்கூடாது, அதாவது உலக மக்களோடு ஒத்து வாழ வேண்டும், இந்த வீட்டு இருக்கக்கூடிய நபர்களோடு நீங்கள் ஒத்து உணர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. தமிழர்கள் நீதியை ரெண்டு நீதியாக வச்சுருக்கிறாங்க, ஒன்று பொது நீதி, இன்னொன்று தனி நீதி. இந்த வீட்டுக்கு புதிதாக வாழ வரக்கூடிய பெண்ணுக்குன்னு தனியாக மனசில் பல எண்ணங்கள் இருக்கும், பல சிந்தனைகள் இருக்கும். இதை இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து சொல்லும்போது அந்த குடும்பம் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, இவங்களுடைய கருத்துக்கள் இங்கே பிரதிபலிக்குமா, இவங்க எல்லாரும் அவங்களுடைய தத்துவங்களை ஒத்துக்குவாங்களா, இவங்க தூங்கின ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், இந்த பொண்ணு வீட்டில் வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்கும், சாப்பிட்ட விதம் வேறு மாதிரி இருக்கும், எல்லாமே விதவிதமாக இருக்கும். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த வீட்டுக்குன்னு பொதுவாக ஒரு நீதி இருக்கும், இந்த பொண்ணுக்குன்னு தனியாக ஒரு நீதி இருக்கும். இது ரெண்டும் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அப்போது உங்களுடைய தனி நீதி ஜெயிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் எப்படி இருக்கணும், அந்த வீட்டில் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்து ஆய்வு செஞ்சு அந்த வீட்டுக்கு தகுந்தது போல் மாறி அந்த பொது நீதிக்குள்ளே வாழ்ந்து பிறகு தனி நீதியாக கூட நீங்கள் வாழ முடியும், இல்லைனா பொது நீதிக்கே கூட பிடிச்சிருந்தால் அந்த குடும்பத்தோட அப்படியே மிங்கிளாகி வாழ்ந்துட முடியும். அதனால தான் சொன்னாங்க மறைபொருளாக வலது காலை எடுத்து வைத்து வான்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற துவங்குங்க, இந்த குடும்பத்தோட ஒத்து உணர்ந்து வாழுங்க. அப்படி உங்களுடைய தனி நீதியில் நிறைய விஷயங்கள் இங்கே ஒத்து போகலைன்னா எது உங்களுக்கு ஒத்து போகுதோ அதோட மேட்ச் பண்ணி லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா மிஸ்மேட்சிங் மேட்சிங்னு ரெண்டு இருக்குது. நீங்கள் வாழ்ந்தது வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து சனிக்கிழமை நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம், சைவ உணவு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு உங்கள் வீட்டில் ஒரு நீதி இருந்திருக்கும். ஆனால் இங்கே புகுந்த வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்க, சனிக்கிழமையும் அசைவம் சாப்பிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது, நீங்கள் அதிகபட்சம் என்ன பண்ணான்னா நீங்கள் சைவமாக இருந்துக்கலாம் அந்த வீட்டில். எல்லாரையும் சைவமாக மாற்றணும்னு முயற்சி பண்ணுறது அப்போ அது பிரச்சனையை உருவாக்குது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது, இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொன்னாங்க, குடும்பத்தோடு ஒத்து வாழுங்கிறதுக்கு வலது காலை எடுத்து வைத்து வா வான்னு மருமகளை அதுக்காக தான் வரவழைச்சாங்க. அப்புறம் குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேர் வந்து இதை ஏதோ ஒரு பெண்ணடிமைத்தனம்னு நினச்சிக்கிறாங்க. குத்துவிளக்கு ஏற்ற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னாக்கா அதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க, அப்படி கிடையாது. அது விளக்கு ஏற்றுறதுக்கு விரல் தான் வேணும். இப்போ விளக்கேற்ற நீங்கள் யாரை கேட்குறீங்க, மகாலட்சுமி கேட்குறீங்க. யாருன்னு விளக்கேற்றி எல்லாமே விரல் இருந்தால் போதுமே, பற்றி குச்சி பற்ற வச்சிங்கன்னா அது விளக்கெறிய போகுது. அதுக்கு விளக்கேற்றுறதுக்கு விரல் தானே வேணும், எதுக்கு மகாலட்சுமி? மகாலட்சுமினா என்னென்னா செல்வம் யாருன்னா பெண், மகிழ்ச்சி யாருன்னா பெண், சொந்த பந்தம் யாருன்னா பெண், அன்பு கருணை இரக்கம் ஆதரவு சேகரிப்பு மையம் எனர்ஜைஸ் பாயிண்ட்டு மகிழ்ச்சியை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு இன்பத்தை அள்ளி வழங்கக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கக்கூடிய நடமாடும் சித்தர் யாருன்னு கேட்டால் பெண் தான். கணவன் பித்தனாக இருந்தால் கூட அவனை சித்த நிலைமைக்கு மாற்றி அறிவு உள்ளவனாக மாற்றக்கூடிய ஆற்றலும் சக்தியும் அறிவும் வாய் சொல்லும் யார்கிட்ட இருக்குன்னா அது பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் என்ன சொன்னாங்க, விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேணும்னாங்க. ஒரு பொண் ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா பெண் வீட்டுக்குள்ளே வந்தாவே என்ன ஆகும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த இடமும் எனர்ஜி பாயிண்ட்டாக மாறும். அந்த கணவனினுடைய வாழ்க்கையில் அந்த ஆணினுடைய வாழ்க்கையில் மிக பிரமாதமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய தன்மைக்கு அவன் மாறுவான். திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆண்மகனுடைய வெற்றி 10-20 மடங்கு அதிகமாகும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த பொண்ணு தான். இதை தான் சொன்னாங்க, பெண் வந்தால் தான் வீடு நல்லாயிருக்கும், சுபிட்சமாக இருக்கும், ஒரு கல்யாணம் பண்ணால் போதும் இவன் நல்லா இருப்பான், கட்டுக்குள்ளே இருப்பான், விளக்கேற்ற மகாலட்சுமி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பெண்ணினுடைய பெருமைகளை புரிஞ்சு பெண்ணினுடைய அருமைகளை உணர்ந்து எல்லோரும் வாழ்கிறதுக்கு ஆரம்பிங்க. பெண்ணை அடிமைப்படுத்தணும்னு இந்திய நாடு மட்டுமில்லை எந்த நாட்டிலையும் யாருக்கும் எந்த விதமான நோக்கமும் கிடையாது. 5ஆம் வகுப்பு வரையும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், பெண்களை தான் ஆசிரியராக நியமிச்சிருப்பாங்க, ஆண்களை நியமிக்க மாட்டாங்க. ஏன்னா
அன்பாக சொல்லி கொடுக்க முடியும். அந்த குழந்தையினுடைய மனதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியும். அந்த குழந்தைய தன் பிள்ளை போல நினைச்சு தாயாகவே மாறி தாய் உருவம் எடுக்க முடியும். அது பெண்ணால் மட்டும்தான் முடியும், ஆனால் முடியாது. இதெல்லாம் புரிஞ்சு தான் பெண்களை வந்து நியமித்தாங்க ஆசிரியர்களாக. அதிகமாக நீங்கள் எல்லா ஸ்கூல்லையும் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு புரிய வரும். யோசிச்சு பாருங்கள், அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ யோசிங்களேன். எல்லா ஸ்கூல்லையும் பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கு முன்னாடி எல்கேஜி, யூகேஜி, ப்ரீ கேஜி, மாண்டசரி ஸ்கூலு, நிறைய பிளே ஸ்கூல்லாம் சொல்கிறீங்கல்ல, இங்கெல்லாம் பெண்கள் தான் இருப்பாங்க ஆசிரியர் பணியில். ஒரு 9th, 10th, 6, 7, 8 இந்த மாதிரி வகுப்புகளுக்கு ஆண்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய கல்லூரிகளுக்கு ஆண்கள் இருப்பாங்க. ஆனால் மிக எளிமையான ஒரு ஆரம்ப பருவ கல்விக்கு பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால தான் அது முடியும். இதெல்லாம் பெண்ணினுடைய பெருமை. எவ்வளோ பெருமைகள் இருக்குது பெண்ணுக்கான பெருமைகள். நீங்கள் இதை ஒரு சிறுமைத்தனத்தில் நினச்சி இது அடிமைத்தனம் நினைக்கக்கூடாது. பெண்ணால் தான் எல்லாமே முடியும். அதனால தான் வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பெண் தான் எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா பெண்ணுக்கு தான் இருக்குது. ஆணுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தன்மை கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சு பெண்ணின் பெருமையை உணர்ந்து மிக பிரமாதமாக வாழுங்க. பெண் தான் செல்வம், பெண் தான் மகிழ்ச்சி. மனக்கழிவு பயிற்சிகள், உடல் கழிவு பயிற்சிகள், வியாதி இல்லாத தன்மையை உருவாக்கக்கூடிய கழிவு நீக்க பயிற்சி, நேரடி பயிற்சிகள் நடக்குது. நிறைய யோகா பயிற்சிகள் நடக்குது. குபேர வசிய பயிற்சிகள், நிறைய பயிற்சிகள் நடக்குது. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியாவிலெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள். நேரடி நிகழ்ச்சிகளுக்கு வந்து கலந்துங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் மிகுந்த நல்ல மாற்றம் நடக்கும். அதன் பிறகு ஒரு ஆத்ம திருப்தி வாய்ந்த மனிதராக மாறுவீர்கள். உங்கள் அனைவருக்கும் தென்றனுடைய ஆசீர்வாதமும் அன்பும் என்றென்றும் உண்டு. நேரடியாக ஒரு தடவை வாங்க.